ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் எஸ்கே. இப்போ நம்ம ஒரு வீடியோ பற்றி பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மொபைலில் இப்போ நீங்கள் இங்கேருந்து கால் பண்ணுறீங்க, அன்னோன் பர்சனுக்கு, இல்லை உங்கள் ஃப்ரெண்டுவோ யாருக்கோ கால் பண்ணுறீங்க. அப்படி கால் பண்ணும்போதே உங்கள் காலை யாராவது கிராஷ் பண்ணுறாங்களா, அதாவது ஒட்டு கேட்குறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, நான் பேசுகிற வாய்ஸ் வந்து கொஞ்சம் கேட்கல அப்படின்னு சொல்லி, சவுண்டாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் புரியலன்னு சொல்கிறீங்க, நிறைய வேகமாக பேசுகிறதுனால எதுவும் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பில் நான் இதில் சொல்கிற பொறுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாகவே சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் கால் பண்ணுறீங்க, அதாவது உங்கள் மொபைல் ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், இல்லை ஐடியா, எந்த வோடாஃபோன், எந்த ஒரு சிம்மாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவீங்க. இங்கேருந்து இன்னொருத்தர் கால் பண்ணுவீங்க, கால் பண்ணும்போதே உங்கள் காலை யாராவது ஒட்டு கேட்குறாங்களா, அதாவது யாராவது யாருக்காவது போதா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பேசிவிட்டு நீங்கள் பாட்டு வச்சுக்குவீங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் ஸ்பைடர் மூவி பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ இருப்பார். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ரெண்டு பேர் பேசுகிறத அவர் ஒட்டு கேட்பார். ஒட்டு கேட்டு அதில் பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை போய் தீர்த்து வைப்பார். அந்த மாதிரி நடக்கும். ஸோ இதில் நான் சொல்கிறது என்னென்னா, இது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் நடுவில் வந்து கிராஸ் பண்ணி அவங்களோட சிக்னல் எடுத்து கிராஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து எல்லாம் சேனல் எல்லா வந்து சிம் கார்டு கம்பெனியும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கடையில் வந்து மொபைல் சிம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க, உங்களோட மொபைல் வந்து கால் ஃபார்வர்டிங்னு சொல்லுவாங்க. அந்த கால் ஃபார்வர்டிங் ஆகிற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அதை எப்படி செட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, இப்போ உங்கள் கால் வந்து, இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் ஒரு நம்பர் ஏர்டெலோ இல்லை ஐடியாவோ அப்படின்னு ஒரு சிம் இருக்குது, அந்த சிம் வந்து நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாராவது உங்கள் நம்பருக்கு, அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. அப்படி கால் பண்ணும்போது உங்கள் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது, இல்லை அவுட் ஆஃப் கண்டிஷன் அப்படின்னு இருக்குன்னு யாருக்காவது தெரியணும்னா, ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிவிக்கும் என்னென்னா, இந்த நம்பர் வந்து இப்பொழுது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லும். இல்லைனா இது வந்து ஏதோ ஒரு கன்வர்சேஷன் வந்து சொல்லும், இப்போ தொடர்பு இல்லை வெளியில் உள்ளது அப்படின்னு ஒரு கன்வர்சேஷன் மெசேஜ் சொல்லும். ஸோ அந்த மெசேஜ் எப்படி சொல்கிறதுனா, உங்கள் கால் வந்து ஃபார்வர்டிங் ஆப்ஷனில் இருக்கும், அப்படி இருக்கிறனால தான் அந்த மெசேஜ் வந்து இன்னொருத்தருக்கு வந்து கேட்குற மாதிரி இருக்கும். இதை எப்படி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம், இல்லை அந்த இதையே உங்கள் நம்பருக்கும் நீங்கள் கால் ஃபார்வர்டு எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் இதில் மாற்றிக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல, ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் ஏர்டெல் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா அது அவங்க பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குது, அவங்களால வந்து சமாளிக்க முடியல. சமாளிக்க முடியாததுனால அவங்க வந்து எல்லா ஆஃபரையும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பண்ணும்போது என்னென்னா, மினிமம் ரீசார்ஜ் 35 ரூபாய் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஏர்டெல் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும், கண்டினியூவாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏர்டெல் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் மினிமம் ரீசார்ஜ் வந்து 35 ரூபா பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் ஒரு தாட்டி பண்ணிங்கன்னா வாலிடிட்டி 2032 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இல்லை, உங்களுக்கு இன்கமிங் கால் வரணும்னாலும் அதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும், அவுட் கோயிங் கால் போகணுங்கனாலும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. வாலிடிட்டி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதே வாலிடிட்டி போட்டிருப்பாங்க, உங்களுக்கு எப்போ வாலிடிட்டி முடிதுன்னு. ஒன்ஸ் அவங்க மெசேஜ் அனுப்பிட்டாங்கன்னா இப்போ உங்களோட இது வேலை செய்யாது. அவங்க இன்கமிங் யாராவது கால் பண்ணாலும் சரி, அவுட் கோயிங் நீங்கள் போகணுன்னாலும் வரவே வராது. இதுக்கு முன்னாடி ஃப்ரீ மிஸ்டு கால் அலர்ட்ஸ் ஏர்டெல்லில் இருந்துச்சு, இப்போ அந்த சிஸ்டம் வந்து இது கிடையாது. நீங்கள் மினிமம் 35 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணிதாங்கன்னா அதை ரீசார்ஜ் பண்ணியாகணும். ஸோ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது எப்படின்னா ஆன்லைன் டிவி எப்படி ஃப்ரீயாக பார்க்குறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், டவுன்லோட் ஆயிடுச்சு, ஆனால் அது வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது என்னோடய ஃபோனில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணணும்னா உங்கள் மொபைலில் செட்டிங்கில் வந்து அலோ அன்னோன் சோர்சஸ் அப்படின்னு ஒரு செட்டிங் இருக்கும், அந்த செட்டிங்கை போய் நீங்கள் ஆன் பண்ணியிருக்கணும். அன்னோன் சோர்சஸ் ஆப்ஸை வந்து அலோ பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஆப் அந்த இது வந்து இன்பில்டாகவே இருக்கும், அதனால் இந்த ஆப் நிறையா பேருக்கு ஒர்க் ஆகும், அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி நம்ம தடுக்கிறது, அதுக்கு என்ன கோடு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற டயலர் பேடை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண வாட்டி நான் சொல்கிற நம்பரை போடுங்க, *S62S அப்படின்னு நம்பர் போட்டு நீங்கள் எந்த நம்பரில் கால் பண்ணணுமோ அந்த நம்பரில் இருந்து நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஷன் வருவோம், கால் ஃபார்வர்டிங் சிங்க் நாட் ஃபார்வர்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு கால் ஃபார்வர்டிங் ஆகுதா நாட் ஃபார்வர்ட் ஆகுதா அப்படின்னு உங்கள் மொபைல்லையும் தெரிஞ்சுக்கலாம்.
என்ன நம்பர்னால் ஸ்டார் ஆஸ் சிக்ஸ் டூ ஆஸ், இதுதான் உங்களுக்கு நீங்கள் போட வேண்டிய நம்பர். இந்த நம்பர் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு நம்பரும் இருக்குது, ஸ்டார் ஆக்ஸ் சிக்ஸ் ஒன் ஆஸ் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் கால் ஃபார்வேர்டிங் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. ஒருவேளை உங்கள் கால் ஃபார்வேர்டிங் ஆச்சு அப்படின்னா இதில் வந்து காமிக்கும் எந்த நம்பருக்கும் உங்கள் நம் இது கால் ஃபார்வேர்டிங் ஆகுது அப்படின்னு. அதை நீங்கள் வந்து கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி கட் பண்ணணும்னா அதுக்கு ஆஸ் ஜீரோ ஜீரோ டூ ஆஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிம்மில் வேணால் கொடுத்துக்கலாம், கார் ஃபார்வேர்டிங் ஹஸ் பீன் டிசேபிள்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இப்படி உங்களுக்கு மெசேஜ் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு கால் ஃபார்வேர்டு யாரும் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டார் ஆஸ் ஜீரோ ஜீரோ டூ ஆஸ் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணால் கால் நாட் ஃபார்வேர்டுன்னு வரும். ஒருவேளை கால் ஃபார்வேர்டிங்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனில் வந்து கால் ஃபார்வேர்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இப்போ உங்களுக்கு கால் ஃபார்வேர்டிங் பண்ணணும், நான் சொன்ன மாதிரி இப்போ உங்கள் சிம் கார்டு முடிய போகுது, வாலிடிட்டி முடிய போகுது உங்கள் ஏர்டெல் சிம்மு. பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ரெண்டு சிம் யூஸ் பண்ணுவீங்க, ஒன்று ஜியோ சிம் வந்து மொபைல் பேசுகிறதுக்கும் ஒரு ஏர்டெல் சிம் வந்து இன்கமிங் கால் வர்றதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது இப்போ எல்லாருமே கட் 35 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணலன்னா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி கட் பண்ணிட்டேன்னா அந்த நம்பருக்கு வர காலையை வந்து உங்களுக்கு வரணும், இன்னொரு நம்பர் நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த நம்பருக்கு வரணும். அப்படிங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் 21 ஆஸ் அப்படின்னு போடுங்களேன், இந்த ஸ்டார் 21 ஸ்டார் அப்படின்னு போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த நம்பர் டைப் பண்ணுமோ, இல்லை இந்த ஏர்டெல் நம்பர் உங்களோடது முடிய போதில்ல அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணும். ஆனால் உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் செக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் வரணுமோ இல்லை கால் வரணுமோ அந்த நம்பரை செக் பண்ணிக்கோங்க. ஒரு 12 நம்பர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு ஆஸ் கொடுத்தீங்கன்னா கால் ஃபார்வேர்டிங் ஆன் அப்படின்னு சொல்லும். அதாவது உங்களோட கட் பண்ணாத இன்னொரு நம்பர் தான் இங்கே போடணும். போட்டு நீங்கள் எந்த நம்பர்லேருந்து கால் ஃபார்வேர்ட் அந்த நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் ஃபார்வேர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், மேலே நோட்டிஃபிகேஷனில் கால் ஃபார்வேர்டிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த கால் ஃபார்வேர்டிங் ஆப்ஷனை போய் நீங்கள் டச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கால் ஃபார்வேர்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் கால் ஃபார்வேர்டிங் கொடுத்துறேன். இப்போ என்னோடய மொபைலுக்கு ஏன்னா கட் ஆக போகிறேன், அதாவது ஏர்டெல் அவங்க கட் பண்ண போகிற நம்பர், யார் கால் பண்ணாலும் என்னோடய இன்னொரு நம்பருக்கு கால் வந்துடும், கால் ஃபார்வேர்டிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் அது மேலே கால் ஃபார்வேர்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் போகலாம். இந்த ஆப்ஷன் போனோம்னா கால் ஃபார்வேர்டிங் செட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை ஒவ்வொரு மொபைலில் ஒவ்வொரு மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் கால் செட்டிங்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஃபார்வேர்டு வென் பிசி வென் ஆன் ஆன்சர்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஃபார்வேர்டு நான் என்ன நம்பர் கொடுத்துருக்கணும் அந்த நம்பரோட இதுதான் இங்கே இருக்குது. இப்போ என்னோடய நம்பர் வந்து ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய நம்பருக்கு இது வந்து கால் ஃபார்வேர்டாகவும், மற்ற வேறு யாரும் மூணாவதாக ஒருத்தர் வந்து தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ்லாம் இல்லை கிடையாது. ஸோ இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் இன்னொரு நம்பரும் இதுலேயே இந்த செட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கீழே இன்னொருத்தர் நம்பர் இருக்கும், அதாவது மூணாவது ஆள் அந்த கம்பெனிக்காரங்களோட நம்பர். அந்த நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் அந்த நம்பர் வந்து காட்டும், அந்த நம்பரில் வந்து உங்களோட நம்பரை வந்து என்டர் பண்ணி இன்னொரு நம்பரை என்டர் பண்ணிக்கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படியும் கால் ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கால் ஃபார்வேர்டு இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதே தான் ஸ்டார் ஆஸ் ஆஸ் ஜீரோ ஜீரோ டூ ஆஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதே சொல்லுவோம் கால் ஃபார்வேர்டிங் சர்வீஸ் ஹஸ் பின் டிஃபீல்டு. இப்படி தான் கால் ஃபார்வேர்டு நீங்கள் எனேபிளும் பண்ணிக்கலாம், டிசேபிள்டும் பண்ணிக்கலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.